திருச்சிற்றம்பலம் புனிதமான நாட்டுமக்களுக்கு வணக்கம். இறைவனை நோக்கி பயணம் பண்ண உதவும் ஒரு வீடியோ பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். இதே போல் ஏற்கனவே 7 நிமிடத்திற்கு ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள், உறுதியாக உங்கள் வாழ்வை மாற்றும். மிக உயரத்திற்கு ஏற விரும்பும் ஒருவன் அடிக்கடி வலிக்கு விழுதல் இயற்கையான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது இல்லறமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, காமம், கோபம், பண கஷ்டம் இப்படி எத்தனையோ சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் முயன்றால் ஒரு நாள் உயரத்திற்கு வந்தே தீர்வோம். நீங்கள் கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கு திசை உங்களிடமிருந்து தானாகவே விலகி சென்றுவிடும். அதாவது கவலைகள், குழப்பங்கள், அமைதி இல்லாத வாழ்க்கை, இப்படி எதுவாக இருந்தாலும் இறைவனை நோக்கி செல்லும்போது இது எல்லாமே உங்களை விட்டு தூரம் போகும். எனவே இறைவனை உணர பாடுபட்டால் நல்லது. நம்முடைய மனதை நமது உடலில் உள்ள கீழான பகுதியில் வைப்பதை மாற்ற வேண்டும். அதாவது தொப்புள் பகுதியில். அங்கேயே மனதை வைத்தால் காமம் நம்மை ஆட்கொள்ளும். அதை விட்டுட்டு தலைப்பகுதியில், அதாவது எம்பெருமான் இருக்கும் இடத்தில் மனதை வைத்தால் மேலான நிலைக்கு செல்லலாம், அதாவது இறைநிலை. இறைவனை மறந்து நம்மால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்று நாம் நினைத்தால் நாம் தவறு செய்கிறோம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரே நிஜமாகவும் எல்லாவற்றிலும் முழுவதுமாகவும் இறைவன் மட்டுமே உள்ளார். இறைவனை நோக்கி செல்லாதவரை நாம் இல்வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்காக கதறி கொண்டே தான் இருப்போம். நமக்கு தற்போதுள்ள தீய பழக்கம் மற்றும் கவலைகளை உண்மையாகவே விடுவித்துக் கொள்ள விரும்பினால் தியானத்தை விட சிறந்த ஒன்று இல்லை. ஒவ்வொரு முறையும் தியானம் செய்யும்போது நம்முடைய மூளையில் நன்மை பயக்கும் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. ஏனென்றால் தியானத்தில் நாம் இறைவனை நோக்கியபடியே பயணம் செய்கிறோம். இறைவன் எப்போதுமே யாரையுமே ஒருபோதும் கைவிடுவதில்லை. எவ்வளவோ பாவமும் குற்றமும் செய்த பிறகும் இந்த நேரத்திலாவது குழந்தைகள் நம்மை தேடி வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார். சிவன் நம்மை கைவிடலை, நாம் தான் அவரை கைவிட்டுட்டு அடுத்த நிமிடம் இல்லாமல் போகும் இன்பத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். அவரிடம் எதையும் கேட்பதற்கு பதிலாக அவரையே கேட்டால் ஈசன் சந்தோஷம் அடைவார். கடலில் இருந்து வந்த ஒரு சிறு துளி நினைத்து கொண்டது, எனக்கு யாரும் இல்லை, தனியாக சிறியதாக இருக்கிறேன் என்று. ஆனால் அது எங்கிருந்து வந்தது என்று அறிந்தால் நாம் மகா சமுத்திரம் என்று தைரியம் கொள்ளும். அதுபோலதான் நாமும் கவலைகள், கஷ்டங்கள், யார் இருக்கா, என்னால் முடியல, இப்படி எதையோ சொல்லிட்டு கடல் துளி போல இருக்கும். ஆனால் நாம் யாருடைய அம்சம் என்று உணர வேண்டும். நாம் அனைவருமே ஈசனின் அம்சமே. நம் பின் மகா சக்தி உள்ளது, ஈசனின் குழந்தைகளே நாம். நீங்கள் உங்களை ஒரு பாவியாக எண்ண வேண்டாம். நாம் தெய்வ தந்தையின் ஒரு குழந்தை. நாம் ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அதை மறந்துவிட வேண்டும். நல்லவராக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதன் பின் நாம் ஒரு பாவி அல்ல. பழையதை மறந்து இப்படி சொல்லுங்க, நான் என்றும் நல்லவனாகவே இருந்திருக்கிறேன், நான் கெட்டவன் என்று கனவு மட்டுமே கண்டேன். இதுதான் உண்மை. தீமை என்பது கெட்ட கனவுகள் மட்டுமே, அது ஆன்மாவுக்கு சொந்தமானது அல்ல. சோதனைகள் என்னும் குளிர்காலம் வரும்பொழுது வாழ்க்கையின் சில இலைகள் வீழ்ந்து விடுகிறது. இது இயல்பானது தான், இதை பொருட்படுத்த வேண்டாம். தடைகளை இடறி கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். கோடை காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது, நான் மீண்டும் மலர்ந்து விடுவேன், எனக்கான காலம் வந்துவிட்டது என்று எப்போதும் நம்பிக்கையோடு இருங்க. இன்று இருக்கும் துன்பங்கள் எல்லாமே மீண்டும் புதிய வாழ்க்கையை தருவதற்கான வழிகள் மட்டுமே. காற்று உள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும், அதாவது கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அர்த்தமல்ல. இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே இறைவனை உணர பாடுபட வேண்டும் என்பதே உண்மை. எனவே காலத்தை வீணாக்காமல் தினமும் சில மணி நேரமாவது இறைவனை வணங்குவோம். இல்லறத்தான் படும் கஷ்டங்களை விட ஆன்மீகத்தில் பயணம் செய்யும் ஒருவனுக்கு கஷ்டம் அதிகம். அதற்காக ஏங்கி கொண்டு பலனை இப்போதே எதிர்பார்த்து முயற்சியை கைவிட வேண்டாம். அனைத்தையுமே இறைவன் அறிவார். எனவே எவ்வளவு கஷ்டமோ அசிங்கமோ பட்டாலும் இறைவனை மறக்க மாட்டேன், என் தந்தையை நான் போய் சேர்வேன் என்று உறுதியோடு பயணம் செய்வோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்கள் வாழ்வை மற்றும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.